ஒருத்தர் டிப்ரெஷனாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நோயாக அந்த டிப்ரெஷன் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அவங்கள சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க அவங்க எல்லாம் உங்கள் லைஃப் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்கள சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் சொல்லப்படுற விஷயங்கள் நீங்கள் டிப்ரெஷன் பர்சனை கண்டுபிடிச்சு அவங்கள ஓப்பன் அப் பண்ண வந்து ரொம்பவே உதவும். அதாவது அவங்கள மனம் திறந்து பேச விட்டால் மட்டும்தான் சூசைட்லேருந்து அவங்க வெளியே வர ஒரே வெளியிலனா சூசைட் பண்ணி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட தான் தனக்கு பிடிச்ச விஷயங்கள் தனக்கு பர்சனல் தோன்ற விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்கள இருக்கணும், உங்களுக்கு அவங்கள பிடிச்சா மட்டும் பார்த்தா அவங்களுக்கு அவங்கள பிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப கவனமாக அப்சர்வ் பண்ணணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒருத்தவங்களாம் நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். அது என்ன கெட்ட விஷயமாக வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அவங்களோட உயிரை வந்து நீங்கள் பெருசாக மதிச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். ஓகே, இப்போ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், லோன்லினஸ். இப்போ டிப்ரெஸ்டாக ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு மெயின் விஷயம் வந்து லோன்லினஸ்ஸாக தான் இருக்கும். அதாவது அவர் கூட்டத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவார், கூட்டத்தையே விரும்ப மாட்டார், அவர் தனிமையில் இருக்க தான் விரும்புவார், அவர் தனியாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்குள்ளே இருக்கும். அவர் வந்து கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவார், அவர் கோவனாக பட மாட்டார், பட் தனியாக போய் உட்காந்துருவார். இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் பட் நீங்கள் கேட்கலாம், இன்ட்ரோவர்ட் எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க, லோன்லினஸ் தானே விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். லோன்லினஸ்ஸை விரும்புவாங்க பட் கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவங்க கூட்டத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது அவங்க கண்ணெதுக்கவே தெரியும். அவங்க கூட்டத்தை பார்த்தாலே பின்வாங்கிறது, அதாவது இன்ட்ரோவர்ட் யாருமே பின்வாங்க மாட்டாங்க, அவங்க பேச பயப்படுவாங்களே தவிர. அதாவது இன்ட்ரோவர்ட்னா யாருன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து மிங்கிளாக டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து ரெண்டு நாளில் ஒருத்தர்கிட்ட நல்லா மிங்கிளாகிறாருன்னா இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கூட எடுத்துக்கலாம். பட் அவங்க மிங்கிளானால் அவங்கள மாதிரி ஒரு நல்ல பர்சன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ நல்லா பேசுவாங்க அவங்களோட சர்க்கிள்கிட்ட மட்டும். ஸோ அவங்க தான் இன்ட்ரோவர்ட். பட் இந்த பர்சன் வந்து பயத்தில் அப்படியே பின்வாங்குவார், அதுதான் இந்த பர்சனோட மிகப்பெரிய நெகட்டிவே. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் டிப்ரெஷனில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்ட்ரோவர்ட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காருனா, அதாவது எல்லாத்தையும் நல்லா பேசி பழகிறாருன்னா அவர் சைலண்ட்டானா கண்டுபிடிச்சிடலாம், ஏன் சைலண்டாக இருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ண வச்சிடலாம். பட் ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து சைலண்ட்டாகவே ஏற்கனவே இருக்கிறப்ப அவர் வந்து இன்னும் சைலண்ட்டாகி டிப்ரெஷனுக்குள்ளே போனார்னா அவர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நிறையா இன்ட்ரோவர்ட்ஸ் தான் சூசைடுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இன்ட்ரோவர்ட்டுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொன்னேன், அதாவது லோன்லினஸ் சொல்லிட்டு. செகண்ட் திங் வந்து இக்னோரன்ஸ், அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனையே அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்க ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே அப்படி இருக்கிறது வேறு, பட் திடீர்னு அப்படி இருக்கிறது வேறு. அதாவது எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும், அட்லீஸ்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யாருமே இங்கே இருக்க முடியாது. பட் அவங்க வந்து யாருமே இல்லாமல் தனியாக இருக்க நினைப்பாங்க, திருப்பி அந்த லோன்லினஸோட அதுவும் கனெக்ட் ஆகுது. அதாவது இந்த இக்னோரன்ஸும் லோன்லினஸோட நல்லா கனெக்ட் ஆகுது, இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்ன மாதிரி இவங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது தளபதி சொன்னது வேறு விஷயத்துக்கு, அது நெகட்டிவிட்டி மட்டும் தான் இக்னோர் பண்ண சொன்னார், இவங்க பாசிட்டிவிட்டியும் இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ டிப்ரெஷனில் இருக்க பர்சன் யாராவது பிடிச்ச பர்சனை இக்னோர் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்த கட்டம்னு கூட சொல்ல முடியாது, அதே ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதாவது லோன்லினஸுக்கு கொஞ்சம் மேலே அவங்க மூவ் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து மூணாவது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம், டிப்ரெஷன் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அதாவது அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, அதாவது நைட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தூங்குறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு சைடு இருக்குது, அதாவது ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டு சைடுமே டிப்ரெஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தவங்க அதிகமாக தூங்கினாலும் அது டிப்ரெஷன் சொல்லலாம், ஒருத்தவங்க தூங்கவே இல்லாட்டியும் டிப்ரெஷன் சொல்லலாம். பட் மோஸ்ட்லி எப்படி டிப்ரெஷன் வரும்னா ஸ்லீப்லெஸ்ல தான் வரும், சில பேருக்கு தான் அதிக ஸ்லீப்போட வரும். ஸோ ரொம்ப சிலருக்கு தான் அதிக அளவுக்கு அதிகமான தூக்கம் வரும், அதாவது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் அண்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க, அதனால அவங்க மனரீதியாக உடையுவாங்க, தூக்கமும் வராது. தூக்கம் வராதப்ப அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, லைஃபே வேணான்னு தோணும், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஃபீலிங் அது. ஸோ அதுக்கு நீங்கள் அவங்கள தள்ளக்கூடாதுன்னா அவங்க மைண்டு ஓப்பன் அப் பண்ண வைக்கணும், அதாவது நீங்கள் அவங்கள்ட்ட பேசி 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 அவங்க மைண்ட்குள்ளே இருக்க எல்லாத்தையும் எடுக்கணும். இல்லை ரொம்ப சிம்பிள், சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க, அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ண வைப்பாங்க. பட் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, ஏன்னா சைக்காட்டிஸ்ட் வந்து நம்ம ரிலேட்டிவ் இல்லை, அதாவது நம்ம சொந்தக்காரங்க இல்லை, நம்ம லவ்டு ஒன்ஸ் இல்லை, அவங்க யாரோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறப்ப நம்மளோட மனபாரம் அவ்வளோ
குறைஞ்சாலும் கூட அது வந்து லவ்வாக மாறாது. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி பாரம் தொற்ற வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட இல்லை ரிலேட்டிவ்கிட்ட இல்லை லவ்டு ஒன்ஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்கிறப்ப உங்கள் மனபாரமும் இறங்கும். அதே மாதிரி நம்மளுக்கு யாரோ இருக்காங்க நம்ம எதுக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் தோணும். அப்படி தோண ஆரம்பிக்கிறப்ப சூசைடல் தாட்ஸ் நிச்சயமாக தோணாது. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து லவ் விஷயத்துக்கு மட்டுமே இப்போ சூசைட் பண்ணுறதில்ல, லவ்வை விட அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயம் எக்ஸாமுக்குனா சூசைட் பண்ணிக்கிற நிறையா பேர் இருக்காங்க. எக்ஸாம் சின்ன விஷயம் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமாக காட்டப்படுதே தவிர அது அவ்வளோ பெரிய விஷயம்னு இல்லை. நம்ம சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குவோம்ல, அதே மாதிரி தான் எக்ஸாம்கள் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட உயிரை வந்து நம்ம மாச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். பிகாஸ் டாக்டர் இஸ் எ ட்ரீம்னு சொல்கிறோம். அந்த ட்ரீம் அவங்க அச்சீவ் பண்ண முடியலன்னா அவங்க இறந்து தான் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம பேசி 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 நம்ம சொல்கிறோம். நீ டாக்டர் ஆக இல்லைன்னா எதுக்குமே ஆக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப டாக்டர் தான் எல்லாமே, அது இல்லாட்டி நம்ம வாழவே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம குழந்தைகளை நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு தள்ளுறோம். ஸோ இட் வாட் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்னாலேயும் ட்ரக்ஸ்னாலேயும் லவ்வாலேயும் இதையும் தாண்டி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஏன் கேம்னாலேயும் கேம் அடிக்ஷனாலும் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க சூசைட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த மூணு சிம்டம்ஸை யார்ட்டையாவது பார்த்தீங்கன்னா, அதாவது லோன்லினஸ் ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டாவது விஷயம் வந்து இக்னோர் பண்ணுவாங்க யார்ட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டாங்க, மூணாவது வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அவர் அதிகப்படியாக தூங்குவாங்க. அதிகப்படியாக தூங்குறவங்களை கூட விட்டுறலாம் பட் இந்த ஸ்லீப்பே பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவங்கள்ட்ட பேச பாருங்கள், ஓப்பனை பண்ண வைங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. கடைசிக்கு பார்த்துருந்தாலே ரொம்ப 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 சந்தோஷம். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் இயர். சேஸ் நண்பா, அடுத்த எபிசோடில் இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பை.